இன்று மூளை சிகிச்சை அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். பிரெயின் ட்ரீட்மெண்ட்னு பேர். எதுக்கு மூளை சிகிச்சை அப்படின்னா, இது பாருங்கள், மூளை சம்மந்தப்பட்ட வியாதிகள் மட்டுமே நிறைய இருக்குதுங்க, அதுக்கு நிறைய பேர் இருக்கும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் மூளை சிகிச்சை நல்லா கேவீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 15-30 நோயை ஒரு பேர் கொடுத்துருவேன். அந்த ஒன்றை செஞ்சால் 15-30 நோய் குணமாகும். நீங்கள் பிரித்து பிரித்து வச்சுருக்கீங்க, நான் ஒன்று சேர்த்துறேன். மூளை என்னங்க நோய் வரும்? கோமா வரும், மென்டலி டிஸார்டர், ADHD, மூளை வளர்ச்சி குறைபாடு, தலைவலி, ஒற்றை தலைவலி, மைக்ரைன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, மெமரி அதாவது ஞாபக சக்தி குறையிறது, ஆர்டிசம், பிரெயின் டியூமர், டவுன் சிண்ட்ரோம், டென்ஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இப்படின்னு நிறைய இருக்குதுங்க. இது எல்லாமே எது சம்மந்தப்பட்டது? மூளை சம்மந்தப்பட்டது. அதனால் இனிமேல் இப்போ நான் சொன்னேன்னே, இந்த நோயோட லிஸ்ட்டு இதை மறுபடியும் சொல்ல மாட்டேன், ஏன்னா டைம் இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கங்க, மூளையில் எந்த வியாதி வந்தாலும், அதாவது கோமா, பிரெயின் டியூமரு, தலைவலி சம்மந்தப்பட்ட பல வகைகள் எல்லாத்துக்குமே இப்போ ஐடியா சொல்லி கொடுக்குறேங்க, செய்யுங்க. கோமாவில் இருக்கிறவரும் எந்திரிச்சிருவாருங்க. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், மூளை சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வியாதிகளுக்கும் இப்பொழுது நான் ஒரு 16 வகையான சிகிச்சை சொல்ல போகிறேன். இல்லை, சின்ன சின்னதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், செலவில்லாத மாதிரி இருக்கும், செஞ்சால் சரியாக போயிருங்க. ஒன்று, வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லைங்களா, வெள்ளைப்பூண்டை தட்டி மோந்து பார்த்தா மூளை குணமாகும். கோமால் இருக்கிறவங்க எந்திரிச்சிருவாங்க, பிரெயின் டியூமர் சரியாக போயிடும், தலைவலி சரியாக போயிடும். வெள்ளைப்பூண்டுடைய வாசம்தான் மூளைக்கு மருந்து. ரெண்டாவது, மா இலை இருக்கு இல்லைங்களா, அதை கசக்கி மோந்து பார்த்தா மூளை குணமாகும். அந்த காலத்தில் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னா மா இலையில் தோரணம் கட்டுவாங்க. அது ஏன்னு தெரியுங்களா, வீட்டுக்குள்ளே மொத்தம் 4 பேர் தான் இருப்பாங்க, அப்போ ஆக்சிஜன் 10, திடீர்னு 40 பேர் வந்துட்டாங்கன்னா ஆக்சிஜன் 10 சில பேர் மயக்கம் போட்டுருவாங்க, மூளை ஒழுங்காக வேலை செய்யாதுங்க, அப்புறம் சண்டை தான் வரும் சொந்தக்காரங்கிட்ட. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த மா இலையை வீடு ஃபுல்லாக தோரணம் கட்டிட்டால் மா இலை காயிற வரைக்கும் ஆக்சிஜன் சப்ளை பண்ணும், அது டைரெக்டாக மூளைக்கு போகுது. அப்போ கோமா இருக்கிறவங்க, இந்த மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் வாழ்கிற அந்த வீடுகளில் நீங்கள் என்ன பண்ணணும், வாரத்துக்கு ஒரு தடவை மாயிலை தோரணமாக கட்டி விட்டுறணும், அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும். செஞ்சு பாருங்களேன், அதை வாசம் குணம் பண்ணுதுங்க, மூளை குணப்படுத்துதுங்க. அடுத்து வேப்ப இலை, வேப்ப இலையில் நம்ம வந்து தடவி கொடுக்கலாம், வேப்ப இலையை கசக்கி மோந்து பார்க்கலாம், வேப்ப இலை கஷாயம் கொடுக்கலாம், படுக்கும்போது வேப்ப இலையை போட்டு படுக்கலாம். வேப்ப இலை எந்தளவுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க, மூளை சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு. அடுத்து மயில் இறகு, வீட்டில் மயில் இறகு வச்சுருக்கலாம், வீட்டில் மயில் இறகு வச்சுருக்கலாம், இல்லை மயில் இல்லைன்னா மயில் இறகால் விசிறி விடலாம். இது ரொம்ப அருமையான ஒரு சிகிச்சை. அடுத்து இசை, ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படின்னு நிறைய இசைகள் இருக்குது, ஆல்ஃபா, டெல்டா, தீட்டா அப்படிங்கிற பேரில் தியான இசைகள் இருக்குங்க. அங்கங்கே ஸ்பீக்கர் வச்சு கோமால் இருக்கிறவங்களுக்கு, இந்த மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் வாழ்கிற வீட்டில் ஒரு மெலோடியஸான இசை, தியான இசை, ஆல்ஃபா மெடிடேஷன் மியூசிக் போட்டுவிட்டிங்கன்னா அந்த இசையில் மூளை குணமாயிருங்க. பல நேரங்களில் மருந்தை விட இசை வேலை செய்யுது. அடுத்து சாண்டிங், கூட்டிருக்கிறவங்களாம் ஒன்றா உட்காந்துட்டு ஓம் சாண்டிங் பண்ணலாம், ஆ இம் இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உச்சரிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் போய் அந்த மூளை சரி பண்ணும். ஒருவேளை கோமால் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களாம் உச்சரிக்கலாம், இல்லை மூளை வளர்ச்சி குன்றிய தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி மன ரீதியாக பிரச்சனை இருக்கிறவங்க, நீங்களே ஆ உ இம் ஓம் இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் உச்சரிக்கலாம், சாண்டிங் பண்ணலாம். அடுத்தது டுவா ஸ்லீப் அப்படின்னு நான் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன், தலையில் கையை வச்சு தூங்க வைக்கிறது. இதை செஞ்சால் போதும், மூளை தூங்கிடும், உடம்பு குணமாயிரும். அதுக்கப்புறம் ரங்க ராட்ன ரகசியம்னு நான் ஒன்று பேசியிருப்பேன், இதே மாதிரி ஒரு 7 அதை கேளுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள், உடனே மூளையெல்லாம் குணமாயிரும். அடுத்து ஆன்மாவுடன் பேசுங்கள்னு ஒரு தலை பேசியிருக்கிறேன், ரேக்கின்னு ஒரு வைத்தியம் இருக்குது, அது பக்கத்தில் எங்காவது இருந்தால் நீங்கள் போனீங்கன்னா அந்த ரேக்கியை நீங்களே கற்றுக்கலாம், இல்லை ரேக்கி சிகிச்சை தெரிஞ்சவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்க இந்த ரேக்கி மூலமா மூளைக்கு சக்தி கொடுப்பாங்க, சரியாக போயிடும். நீரோதெரப்பின்னு ஒரு வைத்தியம் இருக்குது, மருந்து இல்லாத வைத்தியம், அதில் எப்படி மசாஜ் பண்ணி மூளையை சரி பண்ணுறது, கோமால் இருந்து சரி பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இல்லை யோகா கிளாஸுக்கு போகலாம், கூட இருக்கிறவங்க யோகா கிளாஸ் போயிடும். அங்கே பாருங்கள், கூட இருக்கிறவங்க யோகா கிளாஸ் போனால் வீட்டில் இருக்க நோயாளி குணமாவாங்க. ஆமாங்க, ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கீங்க, ஒரு ஆள் வந்து படுத்துட்டாரு கோமால இல்லை மூளை வளர்ச்சி ஏதோ பாதிச்சிருச்சு, மிச்சம் 4 பேர் யோகா செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அந்த சக்தியை எடுத்து குணமாயிருவாங்க. ஆமாங்க, இப்போ ஒரு குழந்தை வந்து
காய்ச்சலாக படுத்திருக்கும், இன்னொரு குழந்தை பக்கத்தில் போகும், அடிக்கடி போயிட்டுருக்கும் பாருங்கள், இது படுத்துட்டு அது எந்திரிச்சு போயிடும், சக்தி இப்படி இழுக்கப்படும். அதுக்கப்புறமா அருகில் உள்ள சக்தி பீடங்கள், சித்தர் சமாதி, எங்கெங்கெல்லாம் சக்தி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போய் உட்காந்து தியானம் பண்ணும்பொழுது மூளை மீண்டும் என்ன பண்ணும், செல்களையெல்லாம் புதுப்பிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, யாருக்கெல்லாம் மூளை பாதிச்சிருக்கோ வீட்டை மாற்றிடுங்க. ஆமாங்க, அந்த வீட்டுக்குள்ளே ஒரே மாதிரி எண்ணங்கள் எல்லாம் படர்ந்துருக்கும், உடனே வீட்டை மாற்றிடுங்க, புது வீட்டுக்கு போங்க. யாருமே இதுவரைக்கும் வாழாத புதுசாக கட்டின வீட்டுக்குள்ளே போனீங்கன்னாவே மூளை ஃப்ரெஷ்ஷாகிடும். ஆமாங்க, எண்ணங்கள் எப்பொழுதுமே அந்த வீட்டில் இருக்கிற எல்லா இடங்களையும் பதிவேற்குங்க. புரோக்கர் சொல்லுவாங்க, ஏற்கனவே இந்த வீட்டில் வாழ்ந்தவர் இப்போ ப்ரொமோஷன் கிடச்சி போயிட்டாரு அப்படிம்பாங்க. ஏன் தெரியுங்களா, அப்போ தான் நீங்கள் வருவீங்கன்னு. ஏற்கனவே இருந்தாருங்க கடலில் ஊற விட்டு ஓடிட்டாருன்னா அந்த எண்ணங்கள் இருக்குமா, நீங்கள் வந்து நீங்களும் ஓடிடுவீங்க. ஆமாங்க, எண்ணங்களுக்கு பவர் இருக்குங்க. மூளை ஏதாவது பாதிச்சிருச்சுன்னா டக்குன்னு வீட்டை மாற்றிட்டு புது வீட்டுக்கு போயிருங்க. சொந்த வீடு இருந்தாலும் வாடகை கொடுத்துட்டு எங்கேயாவது வாடகை வீட்டுக்கு போயிருங்க. புது வீட்டில் வாழ்ந்தாவே மூளை சரியாகுங்க. அதுக்கப்புறம் ஓசோன் குளியல், தண்ணியை நைட்டு மொட்டை மாடியில் வச்சுட்டு இரவு முழுவதும் காத்துப்பட்ட அந்த தண்ணி எடுத்து குளிச்சிங்கன்னா மூளை சரியாகும். அதுக்கப்புறம் குரூப் ப்ரேயர், கூட இருக்க எல்லாம் ஒன்றா உட்காந்து அவரை கோமால் இருக்கிறவரோ இல்லை மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டவரோ உட்கார வச்சு பிரார்த்தனை பண்ணணும். அவர் நல்லா இருக்கிறாரு, அமைதியாக இருக்கிறாரு, நார்மலாக இருக்காருன்னு கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். இப்படி நிறைய ஐடியாலாம் இருக்குதுங்க. அதாவதுங்க மூளைக்கு அப்படின்னாவே இப்போ நான் சொன்னதெல்லாம், நான் வந்து பல இடங்களில் போய் பல நாட்டுக்கு போய் பல குருநாதரை பார்த்து பல புத்தகங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்ட இந்த 16 விஷயத்தையும் இப்போ உங்களுக்கு ஒரே ஒன்றா கொடுத்துருக்குறேன். நீங்கள் இது இந்த 16 ஃபாலோ பண்ண வேண்டாம், நான் சொன்ன 16 எதெல்லாம் முடியுமோ பாருங்கள். எல்லாமே இதுக்குன்னு பணம் காசு பணமா செலவாகும், வெள்ளை பூண்டு வீட்டில் இருக்கா இல்லையா, மாயெல்லாம் கிடைக்குமா இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன இயற்கையான பொருள்களை வச்சு ஒரு வியாதியை குணப்படுத்தி எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம்னா முதல்ல பணம் செலவு மிச்சமாகும், நாமளும் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. அதனால் இனிமேல் மூளை சம்மந்தப்பா கோமா வந்தவங்க இல்லை டவுன் சின்ட்ரோம் ஆட்டிசம் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு இப்போ நான் சொல்கிற மாதிரி சிகிச்சையெல்லாம் கொடுங்க, கண்டிப்பாக அவங்க இயற்கையாக குணமாவாங்க, குணமாய் நல்லா இருப்பாங்க. நல்லானவுன்னா மறுபடியும் பழைய மாதிரி போயிடக்கூடாது. அப்பப்போ வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் இந்த தியானம் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் அப்பப்போ செஞ்சுட்டு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்க முடியும். எனவே இனிமேல் இயற்கையான முறையில் நாம் எல்லா வியாதிகளையும் குணப்படுத்த முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட அறிவுகளை அதிகப்படுத்திக்குவோம். மீண்டும் நாம் மருந்தில்லாத உலகத்துக்கு நாம் தயாராகும்.